அனிமல்ஸ் பத்தி சொல்ல போறேன். கேட்ஃபிஷ், அதுக்கப்புறமா பேக் ஸ்விம்மர்ஸ். கேட்ஃபிஷ்னா என்ன? கேட்ஃபிஷ்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். அதாவது கடல்ல எத்தனையோ ஃபிஷஸ் இருக்கு, ஆனா கேட்ஃபிஷ் மட்டும்தான். அதுக்கு வந்து இங்க வந்து எப்படி கேட்டுக்கு வந்து இங்க ஒரு ஹேர் இருக்கும், நோஸ் ஆண்டஸ், அந்த மாதிரி கேட்ஃபிஷ்க்கு அதோட மவுத்துக்கு கீழே இங்க ரெண்டு ஹேர் இருக்கும். ஸோ அதுதான் கேட்ஃபிஷ். அதனால தான் அதுக்கு கேட்ஃபிஷ்னு பேர் வந்துச்சு. கேட்ஃபிஷ்லாம் நிறைய டைப் இருக்கு. ஸோ இப்போ வந்து கேட்ஃபிஷோட எக்ஸ் எல்லாமே எங்கே போடும்னு சொல்கிறேன். நார்மலாக ஒரு ஃபிஷ் வந்து தண்ணிக்கடியில் இருக்கிற ராக்ஸ், கேவ்ஸ், பிளான்ட் இந்த மாதிரி இடத்துல, இல்லைன்னா மண், வெறும் மண்ணில் போடும், ஓப்பன் ஸ்பேஸ் இந்த மாதிரி இடத்துல போடும். ஆனால் கேட்ஃபிஷ் மட்டுமே இந்த ஃபீமேல் வந்து அங்கே எக் போடும், எங்கே வேணாலும் போடும். அது வந்து எக் வந்து மேல் கேட்ஃபிஷ் பக்கத்தில் போடும். மேல் கேட்ஃபிஷ் வந்து அதை போட்ட உடனே ஏதோ அதனோட வாய்க்குள்ளே வச்சுக்கோ அந்த எக் எல்லாத்தையும். இதோ அந்த அவ்வளோ பெரிய வாயாக அந்த கேட்ஃபிஷ்க்கு இருக்குது. ஆமாம், கேட்ஃபிஷ்க்கு வந்து அதனோட செஸ்ட்டு வரைக்கும் மவுத்து வந்து ஏதோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து 1 மந்த் வரைக்கும் அந்த எக்கை அதனோட வாயில் வச்சுருக்கோம். அது வரைக்கும் எப்படி அந்த கேட்ஃபிஷ் சாப்பிடாம இருக்கும்? ஆமாம், சாப்பிடாம தான் கேட்ஃபிஷ் வந்து அவ்வளோ நாள் இருக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் 1 மந்த். 1 மந்த் ஆனதுக்கப்புறமா அது வந்து அந்த முட்டை எல்லாமே அதை பொறிக்கும், அந்த வாய்க்குள்ளேயே பொறிஞ்சி அது எல்லாமே வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறமா அது வந்து விட்டுறாது. திருப்பி இன்னொரு ஒரு 7 வீக்ஸ் வந்து அப்படியே அதனோட வாய்க்குள்ளே வச்சுக்கும். ஸோ அதனால் அந்த 7 வீக்ஸும் அந்த எப்படி அந்த முட்டை வந்து எப்படி அந்த சின்ன மீன் வந்து சாப்பிடாம இருக்கும், அது எப்படி சாப்பிடுவோம்னா இந்த கேட்ஃபிஷ் வந்து ப்ரீத் பண்ணும் அதனோட கில்ஸ் வழியா. அது கில்ஸ் வழியா இல்லைன்னா அதனோட மவுத் வழியாக ப்ரீத் பண்ணும். மேக்ஸிமம் கில்ஸ் வழியாக தான் ப்ரீத் பண்ணும். அப்படி ப்ரீத் பண்ணும்போது வெளியில் இருக்கிற பிளான்டன், அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி, மற்ற இந்த செடியோட பீசஸ் அதெல்லாமே தண்ணியில் மிதந்துருக்கும். அதெல்லாம் இப்படி வாய் வழியா இல்லைன்னா அதனோட கில்ஸ் வழியா அதனோட த்ரோட் ஆண்டு இருக்கும் இங்கே, அங்கே அது வழியாக அது வந்து இப்படி ப்ரீத் பண்ணும். அது வழியாக அந்த சாப்பாடெல்லாம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா 7 வீக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் அது விடும். 7 வீக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் விடும். ஏன் அது விடும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா அது வந்து பொறிஞ்ச உடனே விட்டுருச்சுன்னா மற்ற மீன் எல்லாமே அது சாப்பிடும் அதனோட ஃபுட்டாக. ஸோ அதனால 7 வீக்ஸ் அதனோட வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விட்டுரும். அதுதான் ஒரு கேட்ஃபிஷ் வந்து முட்டை போடும். அதுக்கப்புறமா கேட்ஃபிஷ்லேயே நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வேல் கேட்ஃபிஷ், அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ், அதுக்கப்புறமா ப்ளூ கேட்ஃபிஷ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேட்ஃபிஷ் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேக் ஸ்விம்மர்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, பாய். நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.